மன வளக்கலை மன்ற அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குருபிரான் அவர்களே இங்கு சூக்குமமாக எழுந்தருளி நம் அனைவருக்கும் தவத்தையும் சிந்தனையையும் அளிப்பார்களாம். நாடி சுத்தி பிராணாயாமம், நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின். நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்ப, அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்ப, அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டு. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்தியாகவும் அமையுமாக. நாடி சுத்தி பிராணாயாமம், தண்டுவட சுத்தி ஒரு 5 முறை அஸ்வினி முத்திரை போட்டுக்கொள்ளலாம். நித்யானந்த தவம், அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அன்னையின் பருவுடலுக்கு வணக்கம் செலுத்துகிறோம். அன்னையை வணங்கும் பொழுது அன்னையும் அன்னையின் மூதாதையர்களுடைய சஞ்சித கர்மாவை வணங்குகிறோம். தந்தையை வணங்கும் பொழுது தந்தையையும் தந்தையின் முன்னோர்களினுடைய சஞ்சித கர்மாவை வணங்குகிறோம். அருள் தந்தையை வணங்கும் பொழுது அருள் தந்தையும் சிவத்தையும் வணங்குகிறோம்.
பதிவுகளை வணங்கி பின்பு குருவை வணங்குவதால் பெருமயத்தில் இருக்கும் தேவையில்லாத களங்கங்கள் இந்த க்ஷணத்திலேயே அழிக்கப்பட ஆரம்பிக்கிறது. பத்து முறை அஸ்வினி முத்திரை போட்டுக் கொள்ளலாம். ஆசனவா என்பது கேதுவின் அம்சம். பிரபஞ்சத்தில் ராகு கேது அலையாக இருக்கிறது. அந்த அலை வடிவத்தை மனதில் நினைத்துக் கொண்டே அஸ்வினி முத்திரை அலை வடிவமாக இருக்கும் கேதுவின் ஆற்றல் நமது மூலாதாரத்தில் ஆசனவாயில் இயங்குவதால் கேது என்ற கிரகத்தை நினைத்துக் கொண்டே அஸ்வினி முத்திரை நினைச்சுக்கோங்க, கேதுவை நினைச்சுக்கோங்க, ஆசனவாயோட கேதுவை நினைச்சுக்கோங்க. இனிமேல் அஸ்வினி முத்திரை இப்படித்தான் போடணும். ஆசனவாயில் ஒரு மனம், கேதுவில் இன்னொரு மனம், ரெண்டு மனதையும் இணைச்சிருங்க. சுருக்கி இறுக்கி விடுங்க, ஆசனவாயை சுருக்கி இறுக்கி விடுங்க. அந்த அசைவு மணிபூர்வகத்துல தெரியணும். ஆசனவாயில் நீங்க சுருக்கி இறுக்கி பிடிக்கிறது, அந்த அசைவு மணிபூர்வகத்துல வந்து முடியணும். அந்த மாதிரி தூய்மையான அஸ்வினி முத்திரை, சரியான அஸ்வினி முத்திரை. ஒரு 20 முறை போடுங்க அஸ்வினி முத்திரை. கேதுவை மனதால் நினைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து கொண்டே துரியம் மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் நினைங்க. மூலாதாரத்தில் இருந்து சுழுமுனை நாடி வழியாக சுழுமுனை நாடிக்குள்ளே வஜ்ரநாடி, வஜ்ரநாடிக்குள்ளே சித்திரநாடி, சித்திரநாடிக்குள்ளே பிரம்மநாடி. இந்த பிரம்மநாடி வழியாக மூச்சை இழுத்து கொண்டே தலையுச்சி தலை உச்சியிலிருந்து மூச்சை விடும் பொழுது உள்பக்கமாகவே மூச்சை விட வேணும். அப்படியே உடல் முழுவதும் பாருங்க. இங்க மூச்சை விட்ட உடனே உடல் முழுவதும் காந்தம் பரவும் பாருங்க. நீங்க உடல் முழுவதும் நினைக்கிறதுக்குள்ளேயே ஜீவகாந்தம் பரவிடும். திரும்பி மூலாதாரத்தில் இருந்து மூச்சை இழுக்கிறோம். இப்ப பாருங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. மூலாதாரத்தில் இருந்து மூச்சை இழுக்கும் பொழுது சுவாதிஷ்டானத்தை நினைச்சுக்கோங்க. சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆகினை, துரியம், அப்படியே ஏழு மையம் அப்படியே நினைச்சுக்கோங்க. மையங்களை நினைத்து கொண்டே துரியம்
துரியத்திலிருந்து மூச்சை உடல் முழுவதும் நினைத்து விடுங்க. உள்ளுக்குள்ளேயே மூச்சை உள்ளேயே விடுங்க. மீண்டும் மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுக்கிறோம். மூச்சை இழுக்கும் பொழுது மையங்களையும் சேர்த்து நினைத்துக் கொள்கிறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், மூச்சை இழுத்துக்கிட்டே வாங்க. அநாதகம், விசுக்தி, ஆகினை, துரியம். துரியத்திலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் நினைக்கிறோம். பாதம் வரைக்கும் நினைக்கணும். மீண்டும் மூலாதாரம், அஸ்வினி முத்திரை போட்டுக்கோங்க. மீண்டும் கேதுவை நினைச்சுக்கோங்க. பித்த வெளிக்கு போயிடுங்க. ராகு கேது என்னும் காந்த அலை பாதையை மனசுல வச்சுக்கோங்க. உங்க மனசுக்கு எந்த பக்கம் கேது அலை போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பக்கம் இருக்கிற கேது அலையோட மனசை நினைச்சுக்கோங்க. அஸ்வினி முத்திரை போடுங்க. மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே துரியம். மையங்களை நினைச்சுக்கோங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மூச்சை இழுங்க. மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆகினை, துரியம். முதுகு தண்டு வடம் வழியாக மூச்சை இழுத்து கொண்டே மையங்களை நினைத்து கொண்டே துரியம். மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் நினைக்கிறோம். மெதுவா செய்யுங்க. ஆனந்தமா செய்யணும். நித்திய ஆனந்தம். நித்தியம்னா நிதமும் ஒரு அர்த்தம் இருந்தா கூட ஒவ்வொரு துகளிலும் ஆனந்தம், ஒவ்வொரு அணு துகளிலும் பேரானந்த நிலை, சுத்த வெளியின் ஆற்றல், வான்காந்தம் பொதிவதை உணர வேண்டும். அதுதான் நித்திய ஆனந்தம். அப்போ பயிற்சி எவ்வளவு மெதுவா செய்யணும் பாருங்க. இறை லயத்தோடு செய்யும். மீண்டும் அஸ்வினி முத்திரை. காந்த அலைப்பாதையான கேதுவை நினைச்சுக்கோங்க. நீங்க போடுற அஸ்வினி முத்திரை பிரபஞ்சத்தில் இருக்கும் கேது என்ற அலைவடிவோடு ஒத்து போகும் பாருங்க. கடல் அலை மாதிரி போயிட்டு இருக்கு பிரபஞ்சத்துல கேதுவோட அலை. ஒரு பக்கம் கேது அலை, ஒரு பக்கம் ராகு அலை. அந்த அலை இயக்கம் மாதிரியே உங்க அஸ்வினி முத்திரை இருக்கிறத பாருங்க. நீங்க அஸ்வினி முத்திரை சுருக்கி இறுக்க பிடிக்கிறப்ப
அலை மேல வர மாதிரி இருக்கும் உள்ள காந்தம். நீங்க அஸ்வினி முத்திரையை ரிலீஸ் பண்றப்ப அந்த அலை கீழே வர்றத பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, ஒரு ஆனந்தம். அப்ப நீங்க அஸ்வினி முத்திரை போடும் பொழுதே அலை இயக்கம் தெரியுது பாருங்க, அதேதான் சுத்தவெளியிலும் நடக்கிறது. ராகு கேது அலை வடிவில் சுத்த வெளியோடு கலக்கிறது. அப்ப நாம போடுற அஸ்வினி முத்திரை சுத்த வெளியும் ஈர்க்கும். கொஞ்ச நேரம் அஸ்வினி முத்திரை போடுங்க, இந்த ஆனந்தத்தை கவனிங்க. பிரபஞ்சத்துல கேது அலை மேல வரப்ப நீங்க அஸ்வினி முத்திரையும் மேல வருது பாருங்க, நீங்க ரிலீஸ் பண்றப்ப அது கீழே போகுது பாருங்க அந்த அலை. மூச்சை இழுங்க, மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுக்கிறோம். முதுகு தண்டு வழியாக மையங்களையும் மனதால் இணைத்துக் கொள்கிறோம். மூலாதாரம், ஆதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆகினை, துரியம். மூச்சை இழுத்து கொண்டே துரியம் மையங்களை நினைத்துக் கொள்கிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே உடல் முழுவதும் பாதம் வரைக்கும், உள் பாதம் வரைக்கும் நினைக்கணும். நித்யானந்த தவம். மீண்டும் மூலாதாரம். ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் பேரானந்தம் தெரிவதை நீங்க உணரணும். நித்யானந்த தவம் செய்யும் பொழுது உணர்தல் ரொம்ப முக்கியம். மூலாதாரத்தில் இருந்து மூச்சை இழுக்கிறோம். கேதுவை நினைத்து கொண்டே இழுங்க. இப்போ முதல்ல நம்ம ஆசன வாயில மட்டும் கேதுவை நினைச்சோம், இப்ப கேதுவோட ஆற்றலோட மூச்சை இழுங்க. 3 in 1 மூலாதாரத்தை கேதுவை இணைக்கிறோம், மூச்சை இழுக்கிறோம். மூச்சை இழுத்து கொண்டே கேது என்ற ஆற்றலையும் சேர்த்து இழுக்கிறோம், மையத்தையும் நினைச்சுக்கிறோம். மூலாதாரம், மனதில் கேதுவினுடைய ஆற்றலை வைத்துக் கொள்கிறோம். சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி கேதுவோட ஆற்றலோட வரும். ஆகினை, துரியம் அப்படியே பரவ விடுங்க. கேது என்ற ஆற்றல் ஞானத்தை கொடுப்பதால் உங்கள் உடல் முழுவதும் இப்பொழுது ஞானம் நிரம்பி வழிந்து ததும்புகிறது. ஞானத்தை வழிய விடுங்க. துரியம் என்ற மூளை செல்களில் இருந்து ஞான ஆற்றல் நித்யானந்த தவம் என்ற பெயரில் பரவுகிறது.
எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாருங்க, எவ்வளவு நேரம் இறங்குது பாருங்க. மீண்டும் மூலாதாரம், கேதுவோட ஆற்றல் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. பாம்பு வடிவத்தில் அலை இயக்கத்தில் பாம்பு எப்படி நெளிந்து 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 செல்கிறதோ அதே மாதிரி பிரபஞ்சத்தில் இருபுறமும் காந்த அலை பாதையாக, அலைனாலே கடல் அலை மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த அலை வடிவத்தை ஒரு புறம் ராகு என்றும் ஒரு புறம் கேது என்றும் சொல்கிறோம். அந்த கேதுவின் இடமான நமது உடலில் ஒரு அங்கம் வகிக்கும் இடம் ஆசனவாய். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுக்கிறோம், கேதுவின் ஆற்றலோடு மூச்சை இழுக்கிறோம். இழுக்கும் பொழுது ஏழு மையங்களையும் நினைத்துக் கொள்கிறோம். மூலாதாரம் மூச்சை இழுங்க, சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் முதுகு தண்டு வழியாக நினைச்சுக்கிட்டே வாங்க, அநாதகம், விசுக்தி, ஆகினை, துரியம், அப்படியே கேது என்ற ஆற்றல் ஞானத்தை உடல் முழுவதும் பரவ விட்டுக் கொள்கிறோம். இப்ப கொஞ்சம் வேகமா செய்யலாமா? மூலாதாரம் கேதுவை நினைத்துக் கொள்கிறோம், மூச்சை இழுக்கிறோம், சுடுமுனை நாடிக்குள்ளே இருக்கிற வஜ்ர நாடி, வஜ்ர நாடிக்குள்ளே இருக்கிற சித்திர நாடி, சித்திர நாடிக்குள்ளே இருக்கிற பிரம்ம நாடி, பிரம்ம நாடி வழியாக முதுகு தண்டு வழியாக மூச்சை இழுக்கிறோம், கேதுவோடு நினைவோடு இழுக்கிறோம். ஏழு மையங்களையும் சேர்த்து நினைக்கிறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆகினை, துரியம், கேது என்ற ஆற்றல் ஞானத்தை தருவதால் துரியத்தில் இருந்து மூளை செல்களில் இருந்து ஞான ஆற்றலை உடல் முழுவதும் பரப்புகிறோம். இப்படியே செய்யுங்க ஒரு 2 நிமிஷம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், துரியத்திலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே கால்பாதம் வரை. வாழ்க வளமுடன். சங்கல்பம் துரியத்துக்கு வந்துருங்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம்,
ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணையை வாழ்த்துகிறோம். குழந்தைகளை வாழ்த்துகிறோம். உறவினர்கள் நண்பர்களை வாழ்த்துகிறோம். தொழில்துறையில் தொடர்புடையவர்களை வாழ்த்துகிறோம். நமக்கு இன்னல் புரிவோர் எதிரிகள் யாரேனும் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்தி வாழ கருணையோடு வாழ்த்துகிறோம். அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இப்பொழுது தவம் இயற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இப்பொழுது தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேலம்பாளையம் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். வேலம்பாளையம் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். வேலம்பாளையம் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். அங்கு நிறைய மக்கள் திரளாக வந்து பயிற்சி பெற வேண்டும் என்று நினைத்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் கரோனா வைரஸ் பாதிப்பில் இருந்து விடுபட்டு பூரண நலமுடன் வாழ வாழ்க வளமுடன். இந்திய அரசு வாழ்க வளமுடன். தமிழக அரசு வாழ்க வளமுடன். மருத்துவர்களும் செவிலியர்களும் வாழ்க வளமுடன். மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் வாழ்க வளமுடன். காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவலர்கள் வாழ்க வளமுடன். மாநகராட்சி ஆணையர்கள், நகராட்சி பேரூராட்சி அலுவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் வாழ்க வளமுடன். விவசாயிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்குபவர்கள் வாழ்க வளமுடன். இரண்டு ஒழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக
மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். இன்றைக்கு நித்யானந்த தவம் செய்தோம். நித்யானந்த தவம் என்ன பண்ணுதுங்க, கேதுவை மூலாதாரத்தில் இணைக்கிறோம். ஆசனவாயில் கேதுவினுடைய ஆற்றல் வெளித்தள்ளுதல் கேது, உள்ளிழுத்தல் ராகு. அப்ப நித்யானந்த தவம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் சொல்றோம். 12 ராசிகளும் நமது உடல் உறுப்புகளோடு தொடர்புடையது. அது நம்ம முதல் நாள் வகுப்புல சொன்னோம், மீண்டும் சொல்றேன். ஏன்னா நித்யானந்த தவத்துக்கும் 12 ராசிகளுக்கும் நேரடி தொடர்பு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நித்யானந்த தவத்திற்கும் 12 ராசிகளுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. நித்யானந்த தவத்திற்கும் 12 ராசிகளுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. நித்யானந்த தவம் சரியாக குரு சொன்னதை உணர்ந்து கொண்டு செய்யும் பொழுது 12 ராசிகளில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள், எத்தனை நட்சத்திரம் இருக்குங்க, 27 நட்சத்திரங்கள், 9 கோள்கள், 12 ராசிகள், இது மூன்றும் நித்யானந்த தவத்தில் இணைகிறது. 27 நட்சத்திரங்கள், 9 கோள்கள், 12 ராசிகள், இவை அனைத்தும் நித்யானந்த தவத்தில் இணைக்கப்படுகிறது. சாமி இணைக்கிறாங்க. நித்யானந்த தவம் செய்யறப்ப உங்களுக்கு ஜீவகாந்தம் பெருகும் சொல்றாரு. எப்படி பெருகும், ஏற்கனவே ஜீவகாந்தம் உள்ள கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நித்யானந்த தவம் செய்யறப்ப எப்படி பெருகும், வீட்டுக்குள்ள சமையல் உணவு தானியம் கம்மியா இருக்கு, மெட்டீரியல் கம்மியா இருக்கு வீட்டுக்குள்ள, உங்க வீட்டு சமையல் அறையில மெட்டீரியல் கம்மியா இருக்கு, அரிசி பருப்பு, நீங்க எப்படி சமைப்பீங்க, சமைச்சு 10 பேருக்கு எப்படி விருந்து வைப்பீங்க, தட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். ஆனா வரும்ன்றாரே சாமி, எப்படி வரும், வெளியிலிருந்து நீங்க எக்ஸ்ட்ராவா வாங்கணும். வீட்டுல 5 கிலோ அரிசி இருக்குன்னா 10 பேருக்கு 5 கிலோ அரிசி பத்தாது அப்படின்னா வெளியிலிருந்து நீங்கள் இன்னும் ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வரணும், அப்போ தான் நீங்கள் ரிசல்ட் காட்ட முடியும். அப்போ உள்ளே இருக்கிற பற்றாக்குறையான ஜீவகாந்தத்தை நித்யானந்த தவம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஜீவகாந்தம் பெருகுன்றார். எப்படி பெருகும், வெளியில இருக்கிற வான்காந்தம் உள்ளே போகுது. நீங்கள் மூச்சை இழுக்கும் பொழுதே உடலுக்குள்ளே எல்லா செல்கள் தோல் வழியாக, தோல் வந்து சுவாசிக்கும் தானே, அப்ப தோல் வழியாகவே வான்காந்தம் உள்ளே நுழைந்து நீங்க எந்த இடத்துல மனதை வைக்கிறீங்களோ அங்கே குவிகிறது. எங்க மனசை வைக்கிறோம், ஆசன வாயில மூலாதாரத்துல மனசை வைக்கிறோம். மூலாதாரத்துல மனசு வைக்கும் பொழுது வான்காந்த ஆற்றல் அங்கே உள்ளே போகுது, திணிவு பெறுகிறது. நீங்க மூச்சை இழுத்துக்கிட்டே வரும் பொழுது ஒவ்வொரு மையத்துக்குள்ள வந்து தலை உச்சிக்கு வந்து உடல் முழுவதும் பரவுகிறோம். இதுதான் நித்யானந்த தவம். அப்ப வெளியில இருந்து வான்காந்தத்தை வாங்குகிறோம். வான்காந்தத்தை வாங்கி எங்க கொண்டு போறோம், ஃபர்ஸ்ட் மூலாதாரத்துல நினைக்கிறோம். மூலாதாரத்துல ஆசன வாயை கொஞ்சம் சுருக்கி விரிச்சுக்கிறோம், அஸ்வினி முத்திரை போட்டுக்கிறோம். அப்ப போடும் பொழுது என்ன ஆகுதுங்க, கேதுவின் ஆற்றல், ஒவ்வொரு கிரகம் டக்கு 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 டக்குன்னு அதுக்கு எந்த உரிய உள்ள என்ன பாகம் அதுக்கு உரியதோ அங்க போய் பிடிச்சுக்கோம். இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராருங்க, வரவர் என்ன பண்றாருங்க, அந்த உடனே நேர அடுப்படிக்கு வந்துருவாரா, வரமாட்டாங்க. விருந்தினர் என்ன பண்ணுவாங்க, வெளியில ஹாலில் உட்காருவாங்க. நீங்க உட்காருன்னா ஒரு சோஃபால உட்காருவாங்க, நீங்க எந்த இடம் காட்டுறீங்களோ அங்கதான் உட்காருவாங்க. அப்புறமா நீங்க பேசுறத வச்சு நல்ல அன்பா பேசுவாங்க, உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும். சரி, இதே நம்ம வீட்டு நபர்கள் வராங்க, உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்பாங்களா, என்ன பண்ணுவாங்க, நேரா போவாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க ரூம் எங்கேயோ அங்க போவாங்க.
அங்க போய் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வீடு முழுவதும் சுத்தி வருவாங்க. இதுதான் கிரகமும் செய்யும். நீங்க மூச்சை இழுக்கும் பொழுதே அதுக்குரிய பாகம் என்ன அது தெரியும். எனக்கு இருதயத்தினுடைய இடம் இருக்கு, எனக்கு நுரையீரல் இடம், அது தெரியும். அந்த இடத்துல போய் அது உட்கார்ந்துக்கும் வான்காந்தம். ஏன்னா கோள்களுடைய அலை இயக்கமும் வான்காந்தம் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அது என்ன பண்ணுதுங்க, எந்தெந்த இடத்துல போய் உட்காருதுங்க? நான் திரும்பி இன்னைக்கு ஜாதக கட்டத்தை பார்த்து உங்களுக்கு சொல்றேன். முதல் மேஷராசி தலை முகத்தோடு தொடர்புடையது, ரிஷபராசி கண் வாயோடு தொடர்புடையது, மிதுன ராசி கை தோள்பட்டையோடு தொடர்புடையது, மார்பு நுரையீரல் கடகராசியோடு தொடர்புடையது, மார்பு நுரையீரல் கடகராசியோடு தொடர்புடையது, சிம்மராசியோடு தொடர்புடையது இதயம், இதயம் சிம்மராசியோடு தொடர்புடையது, கன்னிராசி இடுப்போடு தொடர்புடையது, துலாம் ராசி கருப்பை சிறுநீரகத்தோடு தொடர்புடையது, பிறப்புறுப்பு மலதுவாரம் விருச்சிக ராசியோடு தொடர்புடையது, தொடை தனுசு ராசியோடு தொடர்புடையது, மகரம் கால் முட்டி அதோடு தொடர்புடையது, கும்பம் கணுக்காலோடு தொடர்புடையது. வந்துருச்சா? தலையில இருந்து பாதம் வரைக்கும் மீனராசி பாதத்தோடு தொடர்புடையது. பாருங்க, தலையில இருந்து பாதம் வரைக்கும் வந்துருச்சு பாருங்க. அப்ப 12 ராசிகள். அப்ப நித்யானந்த தவம் செய்யறோம். நித்யானந்த தவம் எங்க இருந்து செய்யறோம்? மூலாதாரத்திலிருந்து செய்யறோம். அப்ப மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுக்கும் பொழுதே என்ன ஆயிடுதுங்க, பிறப்புறுப்பு பகுதி மலத்துவாரம் இரண்டும் சேர்ந்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலிருந்து நீங்க இழுத்துக்கிட்டு போறீங்க. எங்கெங்க வரீங்க? அதுக்கடுத்து கருப்பை சிறுநீரகத்துக்கு வரீங்க, அதுக்கப்புறமா மார்பு பகுதிக்கு வரீங்க, இடுப்பு பகுதிக்கு வரீங்க, நுரையீரலுக்கு வரீங்க, கை தோள்பட்டைக்கு வரீங்க, கண் வாய்க்கு வரீங்க, தலை முகத்துக்கு வரீங்க. எப்படி வரீங்க நீங்க நல்லா பாருங்க. பிறப்புறுப்பு துவாரத்தில இருந்து மலத்துவாரத்தில் இருந்து விருச்சிக ராசியானது கேது ரிவர்ஸ்ல சுத்துது. ஜாதக கட்டம் ரிவர்ஸ்ல போகுது பாருங்க, ரிவர்ஸ்ல போகுது பாருங்க. நீங்க கீழே இருந்து மேல நம்ம நினைக்கிறோம், ஆசன வாயிலிருந்து தலை உச்சி. ஆனா நீங்க ஜாதக கட்டத்துல ரிவர்ஸ்ல போகுது பாருங்க. விருச்சிகம் துலாம் கன்னி சிம்மம் கடகம் அப்படியே போகுது பாருங்க. மிதுனம் ரிஷபம் மேஷம் தலைக்கு போகுது பாருங்க. அப்ப ஜாதக கட்டத்திலே ரிவர்ஸ்ல போகுது பாருங்க. நம்ம உடம்புல மேல் நோக்கி போகுது, அங்க பிரபஞ்சத்துல ரிவர்ஸ்ல போகுது. தலை முகத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடுறீங்க, மேஷத்துல கொண்டு போய் மூத்த நிப்பாட்டுறீங்க தலையில. அப்புறம் என்ன பண்றீங்க? அப்படியே உடல் முழுவதும் பரவ விடும் பொழுதுதான் தொடைக்கும் மூட்டுக்கும் கணுக்காலுக்கும் பாதத்துக்கும் வருது. இந்த 4 ராசி விடுபட்டுருது. மீனம் கும்பம் மகரம் தனுசு விடுபட்டுருது. நீங்க மூச்சை இழுக்கிறப்ப ரிவர்ஸ்ல போய் மேஷத்துக்கு வரீங்க. பிறப்புறுப்பு மலதுவாரத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணும் பொழுதே விருச்சிகம் ரெடி ஆயிடுது. அங்க கோள்கள் கேது இணையுது. கோள்கள் கேது இணையுது, ராசி ரிவர்ஸ்ல போது பாருங்க. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அண்டத்தில் நடப்பதே பிண்டத்தில் நடக்கிறது. நித்யானந்த தவத்துல இருக்கிற ரகசியம் புரியுதா? நீங்க நித்யானந்த தவம் மேல் நோக்கி மூச்சை இழுக்கிறோம், ஆனா பிரபஞ்சத்துல ரிவர்ஸ்ல போறீங்க. வான்காந்தம் எங்க அப்படி சுத்திட்டு இருக்கு, கேது எப்படி சுத்துதோ, என்ன சொல்றாங்கங்க, ராகு கேது ரிவர்ஸ்ல போறது. ஒரு பக்கம் இப்படி போகுது, ஒரு பக்கம் அப்படி போகுது. அப்ப அதே மாதிரி இங்கேயும் போகுது மூச்சு. மூச்சை நீங்க மேல் நோக்கி இழுக்கிறீங்க, ராசி மண்டலத்துல ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, எப்படி ஒத்து போகுது பாருங்க நித்யானந்த தவம். அப்ப பிறப்புறுப்பு மலதுவாரத்துல நீங்க மூச்சை இழுக்கும் பொழுது விருச்சிக ராசி ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கடுத்து என்ன இருக்குங்க, மூலாதாரத்துக்கு மேல கருப்பை சிறுநீரகம் இருக்கா, துலாரம் ராசி ஆக்டிவேட் ஆகுது. ஜாதக கட்டத்துல ரிவர்ஸ்ல காட்டுது. அதுக்கப்புறம் எங்க வருதுங்க, முதுகு தண்டு வழியாக இடுப்பு பகுதிக்கு வருது கன்னிராசி. அப்புறம் மூச்சை இழுத்துக்கிட்டே வருகிறோம், சிம்ம ராசி ஆக்டிவேட் பண்ணுது இதயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுங்க, மார்பு நுரையீரல் கடகராசி அது ஆக்டிவேட் ஆகுது. மூச்சை இழுத்துக்கிட்டே வரீங்க. அப்புறம் கை தோள்பட்டை மிதுன ராசி ஆக்டிவேட் ஆகுது.
அப்புறம் கண் வாய் ரிஷப ராசி ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் தலைமுகம் மேஷ ராசி. இப்ப தலைக்கு வந்து நிப்பாட்டிடுறீங்க, மூச்சை நிப்பாட்டியாச்சா, திரும்பி மூச்சை விடுறீங்க, திரும்பி என்ன ஆகுதுங்க, தலைமுகம் திரும்பி மேஷ ராசி ஆக்டிவேட் ஆகுது. திரும்பி ரிஷபம் இப்ப நேரா வருது. மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் திரும்பி வருது ரிவர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்ல போகுது, திரும்பி நேரா வருது வந்து. அதுக்கப்புறமா பிறப்புறுப்பு மலத்துவாரத்துக்கு அப்புறமா என்ன இருக்குங்க, கீழே துடைக்கு வந்துருது, துடைக்கு தனுசுக்கு வருது, அப்புறம் காலுக்கு மகரத்துக்கு வந்துருது, கால் முட்டு கணுக்கால் கும்பத்துக்கு வருது. அதுக்கப்புறம் பாதத்துல வந்து விடுறீங்க மீனம். அப்ப ஸ்டார்டிங் ரிவர்ஸ்ல போறீங்க, 12 ராசியில 4 ராசி அப்படி நிக்குது. ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்ல போய் 8 ராசிக்கு நல்ல ஆற்றலை கொடுக்குறீங்க, திரும்பி மேல இருந்து கீழே 8 ராசிக்கு தான் வரீங்க, அப்புறமா தான் 4 ராசிக்கு கொடுக்குறீங்க. அப்ப ஆற்றல் ஒரு 8 ராசிக்கு ஜாஸ்தியா போகுது, இழுக்கும் போதும் போகுது, விடும் போதும் போகுது, 4 ராசிக்கு கம்மியா போகுது பாருங்க. தொடை கால் முட்டு இடுப்புல இருந்து தொடையில இருந்து 4 ராசி கம்மியா போகுது. அப்ப சாமி என்ன சொல்றாங்க, ஏன் பாதம் வரைக்கும் நினைக்க சொல்றாரு, பாதம் வரைக்கும் அந்த ஆற்றலை ஏன் விட சொல்றாரு, நீங்க இழுக்கும் பொழுது டபுள், விடும் பொழுது சிங்கிள், இந்த 4 ராசிக்கு கம்மியா தான் போகும். அதனாலதான் சாமி நல்ல மனசை கால் பாதம் வரைக்கும் விடுங்கன்றார். அப்ப தொடை என்ற தனுசு, கால் முட்டு என்ற மகரம், கணுக்கால் என்ற கும்பம், பாதம் என்ற மீனம், இது நாளுக்கும் நீங்க விடும் பொழுதுதான் மூச்சு போகுது. ஆனால் மிச்ச 8 ராசியும் நீங்க இழுக்கும் பொழுதே ஆற்றல் பரவப்படும். கேதுவோட ஆற்றல் ஆசனமாயிலிருந்து நீங்க எடுத்துட்டு வரப்பவே கேது என்ற ஞான காரகனுடைய ஆற்றல் இந்த 8 ராசிக்கும் பரப்பி தான் நீங்க மேல கொண்டு போறீங்க. நீங்க இழுக்கும் பொழுதே நித்யானந்த தவத்துல எனர்ஜி ஃப்ளோ ஆயிடும். நம்ம நினைக்கிறோம் விடும் பொழுதுதான் ஃப்ளோ ஆகுதுன்னு, எவ்வளோ ரகசியம் இருக்கு பாருங்க. அப்ப வானியலும் ஜோதிடமும் உண்மையா இல்லையா? அப்ப நித்யானந்த தவம் நீங்க உடலுக்கு மட்டும் செய்யல, உடல் உறுப்புகளுக்கு மட்டும் செய்யல, வான்காந்தத்திற்கே செய்கிறீர்கள். இந்த ராசி மண்டலத்துல பிறக்காதவங்க யாராவது இருக்காங்களா, இருக்காங்களா? இல்லை, 700 கோடி மக்களும் இதுல பிறந்தவங்க தான். அப்ப நாம் செய்யற நித்திய ஆனந்த தவம் இந்த ஆற்றல் உடலுக்குள்ளே ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்குது. சரியா செஞ்சீங்க அப்படின்னா வான்காந்தத்துக்கும் ஆற்றலை கொடுக்கிறது. நீங்க தான் வான்காந்தம், நீங்க தான் 27 நட்சத்திரம், நீங்க தான் 12 ராசி, நீங்க தான் 9 கோள்கள். அப்ப நீங்க நித்யானந்த தவம் செய்ய செய்ய இந்த பிரபஞ்சமே ஹீல் ஆகணும். நீங்க தான் வேர்ல்டு பெஸ்ட் ஹீலர். இன்றைக்கு நித்யானந்த தவம் செய்தவர்கள் அனைவரும் வேர்ல்டு பெஸ்ட் ஹீலர். வான்காந்தத்துக்கே நீங்க ஹீல் பண்றீங்க. ஹீலிங்னா கையை வச்சுதான் ஹீல் பண்ணணும்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு சொல்லி கொடுத்த புத்த குருமார்கள் சொல்லுவாங்க. கைகளை வச்சு ஒரு மனிதனுடைய ஆறாவை செக் பண்ண சொல்லுவாங்க. இதுல கலர்ஸ் வேற இருக்கு. பிரபஞ்சத்துல என்ன கலர் நர்த்தனம் ஆடுதோ உடம்புக்குள்ளயும் ஆடுது, நமக்கு வெளியும் ஆடுது. அதையெல்லாம் பார்க்க சொல்லுவாங்க. எங்க நோய் வாய்ப்பட்டிருக்காங்க பாருங்க, கண்ணால பார்க்க சொல்லுவாங்க. கண்களால பாக்குறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க எனக்கெல்லாம். ஒரு அம்மாவுக்கு சோல் அட்டாச்மெண்ட் இருந்தது எனக்கு ட்ரைனிங்ல. புத்த பிச்சு என்னதான் கூப்பிட்டாரு, அம்மா நீ வாமா, மாரியாத்தா வா, முத்துலட்சுமி வா. நான் ரொம்ப சந்தோஷமா, அவர் அப்பப்ப ஒரு ஆப்பிள் பழம் கொடுப்பாரு கிளாஸ்ல, கொடுக்க போறாரு அக்கப்போ. ஒன்னு இருந்ததே 10 பேர் தான், 1000 பேர்ல எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு 10 பேருக்கு அட்வான்ஸ் கிளாஸ் எடுத்தார். எனக்கு நானும் எங்க வீட்டுக்காரும் அதுல இருந்தோம். ஆப்பிள் பழம் வாங்க ஓடுறேன், இங்க வா இங்க வா, நீ தான் எங்க பாரு டெமோ பீஸ், நான் தான் எந்த கிளாஸ்க்கு போ எங்க அட்டன் பண்ணாலும் டெமோ பீஸ் நான் தான். வருமால கூட நான் தான் டெமோ பீஸ் கூப்பிட்டாரு. இங்க வா பேய பாக்கலாமான்னாரு. நான் என்னவோ சொல்லி திருத்தி எல்லாம் திருத்தாங்க.
உன் பேயை பார்க்கலாமான்றாரேன்ட்டு. நெங்க சாமி அப்படின்னு, வா வா பார்க்கலாம் வா அப்படின்னு. அந்த அம்மா கூட்டிகிட்டு இருக்காங்க பத்தியா, ஒரு லேடி அந்த கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆசிரமத்தை. இங்க வா, சோல் அட்டாச்மெண்ட்னு வேதாத்ரி மகரிஷி சொல்றாரு இல்ல? ஆமாங்க சாமி. உண்டுன்னு சொல்றாரா இல்லைன்னு சொல்றாரா? இல்ல சாமி, இருக்கு சாமி, சொல்றாரு சாமி. ஆஃப்டர் டெத் வந்து நம்ம உயிர் துகள்கள் பிரியும், பூமி எல்லைக்குள்ள இருக்கும், அதுக்கு ஒத்த உடலோட கலந்துரும் சொல்றாரு. அப்ப நீ ஒத்துக்கிறியான்னு கேட்டார். நான் ஏன்னா ஒத்துக்கிட்டாதான் உனக்கு கண்ணுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாதுங்க. இல்ல சாமி, பேய் ஆவிலாம் நான் நம்புறேன் சாமி. ரொம்ப ரொம்ப அப்பவே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பேச மாட்டேன், வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்னாலாம் வா வா அப்படின்னாரு. அந்த காட்டுறேன் பாரு அப்படின்னு அவர் சின்ன ஒரு ரெண்டு மூணு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதை செஞ்சோம்னா அப்படியே பழுத்துன்னு நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்குன்னு பாக்கலாம். பாக்குறேன், தெரியுது. அவர் அங்கேயே போய் பிடிக்கிறேன் பயந்துகிட்டு. ஐயோ சாமி சாமி சாமி, அவர் குச்சியை வச்சு கையில அடிக்கிறாரு. கையெடுங்க கையெடுங்கன்றார். தனியா நின்னு பாருங்கன்றார். கிளாஸ்ல உட்காந்த யாரையும் திரும்பி பார்க்க விடல. நானும் இவரும் இப்படி பாக்குறோம், எல்லாரும் எங்களை பார்த்து உட்காந்துருக்காங்க. ஐயோ சாமி, ஆமாங்க சாமி, அது உன்னை பாக்குதா அப்படின்றாரு. ஆமாங்க சாமி, பாக்குது சாமி, பயமா இருக்கு சாமி, பயமா இருக்கு சாமி. நீ தான் 10 பேர்ல நீ தான் ஸ்ட்ராங், மனசு நீ தான் மனசுல ஸ்ட்ராங்கா இருக்க. ஆனா நீ பொண்ணா பிறந்துட்டியம்மா, உனக்கு சொல்லி கொடுத்தாதான் எனக்கு நிறைவு, நீ என்ன பயப்படுறேன்ட்டு அப்புறமா சொல்லி கொடுத்தாரு. அந்த சோல், அந்த உடம்பு, அந்த சோல் அந்த அம்மாக்கு உடம்புல இருக்குன்னே அந்த அம்மாக்கு தெரியல. அவங்க பாட்டு கூட்டிட்டு இருக்காங்க, அந்த சோல் அட்டாச் ஆகி நின்றுட்டே இருக்கு அவங்களோட. அப்ப சொல்றாரு, அப்ப கேக்குறேன், வானகாந்தத்துல இருந்து அந்த ஆற்றல் சோல் அட்டாச்மெண்ட் வெளியில இருந்து தானே சாமி வந்தது, அது ஏன் போகாதான்? போகாது, அது ஃபுல்ஃபில்மெண்ட் அதுக்கு ஆன பிறகுதான் போகும். ஆனால் புத்த பிட்சுக்களால அது செய்ய முடியும், நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம் திபெத்திய யோகம்னு சொல்லிட்டு நேரடியாவே ஒரு சோலை, உடம்புக்குள்ள இருக்கிற சோலை எப்படி விரட்டுறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. கிளாஸ் டெமோ பீஸ் நான் தான் கத்துக்கிட்டோம். அப்ப சொன்னார், உங்களுக்கு நித்யானந்ததாவும் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கிறாரு இல்ல உங்க சாமிஜி, நீங்க எல்லாம் விளையாட்டா கத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சீரியஸ்னஸ் தெரியல மனவளக்கலை அன்பர்களுக்கு, ஏதோ சொல்லித்தராங்கன்னு நீங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க சாமிஜி பலன்கள் 10% சொல்றாருங்க, மிச்சம் 90% பிரபஞ்சத்துல இருக்கு ரகசியம். நீங்க உணர்ந்தால் அந்த ரகசியம் உங்களுக்கு தெளிவிக்கப்படும். இறைவன் வந்து எப்பயுமே சில விஷயங்களை மறைத்து வைப்பான், ஆனா நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா கொடுத்துருவான் அப்படின்னு நிறைய ரகசியம். அன்னைக்கு 3 நாளுமே சோல் அட்டாச்மெண்ட் ஒருத்தர் உடம்புல இருக்கிறத பாக்குறதுக்கும், அந்த சோலை அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு நன்மை, அந்த சோலை அந்த உடம்புல இருந்து பிரித்து வான்வெளியில தள்ளுறதுக்கும் சொல்லி கொடுத்தாரு. ஸ்ரீலங்கா போயிருக்கிறப்ப பயிற்சிக்கு நாங்க போறோம், அந்த ஸ்ட்ரீட்டே சோல் தான். தங்கியிருந்த வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க, அம்மா இங்க ஒரே ஏன்னா திடீர் திடீர் நாங்க குண்டு போட்டாச்சு, சாப்பிட்டு இருக்கிறப்ப, கணவன் மனைவி உறவு இருக்கிறப்ப, விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப குழந்தைங்க செத்து போயிடுறாங்க, குண்டு போடுறாங்க. அப்பவே அந்த செகண்டே உயிர் போகுதுன்னு தெரியாம உயிர் போச்சு. எங்க போகும் அந்த சோல், எங்க போகும்? அங்கேதான் இருக்கு. அப்ப நான் பாக்க நானு போறேன் தெரியுது. சொல்றாங்க இங்க தூங்கவே முடியாதுங்க அப்படின்னு. அப்புறம் இரவு முழுவதும் தியானம் பண்ணி அப்படியே அந்த சோல் அப்படியே வெளியில, அன்னைக்கு அந்த ஸ்ரீலங்கால நான் தங்கியிருந்த வீட்டுல எல்லாம் மிராக்கிள், இந்த மாதிரி ஒரு நாய் குலைச்சு நாங்க பார்த்ததே இல்லைங்க, விடிய விடிய குலைச்சிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி குலைச்சதே இல்லையா. அதுவும் பிராக்டிஸ் ஆயிடுச்சு, ஏன்னா அந்த சோல் தொந்தரவு பண்ணல, அமைதியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மிராக்கிள். எப்படின்னா நித்யானந்த தவம் நல்லா செய்யுங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, இதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தா கூட நான் சொல்றேன், ஏன்னா நம்ம சாமியுடைய தவத்தினுடைய மகிமையை புரிந்து கொள்ளணும். அப்ப நித்யானந்த தவம் செய்து சில எக்ஸ்ட்ரா டெக்னிக் எல்லாம் செய்யறப்ப பிரபஞ்சத்தில் இருக்கும் நுண்ணிய துகள், உடலுக்குள்ள மட்டும் நுண்ணிய துகள் ஓடல, நம்மை சுற்றியும் வான்காந்தம் இருக்கு, அணு ஆட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு, கண்ணுக்கு தெரியல. அப்ப அதை பார்க்க முடியும் பிசிக்கலாக உங்க கண்கள் வழியாக. அப்ப வான்காந்தத்தில் இருந்து வரும் அலை இயக்கம், எல்லா கோள்கள் நட்சத்திர கூட்டங்களில் இருந்து வரும் அலை இயக்கம் நித்யானந்த தவத்தில் நேரடியாக சம்பந்தம் உள்ளது.
ராசி கூட்டம்னா என்ன, மேஷம்னா என்னங்க, ஒரு ஆடு ரூபத்துல பிரபஞ்சத்துல ஒரு கூட்டம் இருக்கு, நட்சத்திர கூட்டம். ஒரு சின்ன பிள்ளைகளை ஆடு வரேன்னு சொல்லுங்களேன், என்னத்தையோ ஒரு கொம்ப போடும் ஒரு காலை போடும், ஆனா பார்த்தா ஆடு மாதிரியே இருக்கும். நம்ம வரைஞ்சோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா வரைவோம். என்னையெல்லாம் வரைய சொன்னீங்கன்னா ஒண்ணுமே வரைய தெரியாது, எங்கேயோ போகும் ஒன்னொன்னும். அது மாதிரி பிரபஞ்சத்துல எப்படி இருக்குங்க, ஒரு குத்து மதிப்பா பாக்குறாங்க நட்சத்திர கூட்டத்தை மகான்கள். ஓ, பூமியில ஒரு ஆடு ரூபம் தெரியுதுதான், அது பேரை வச்சாங்க மேஷம் ரிஷபம். அப்ப பூமியில இருக்கிற ஒரு உயிரினத்துக்கு நான் என்ன பெயரை முன்னோர்கள் வைத்தார்களோ அந்த பெயரவே நட்சத்திர கூட்டத்துக்கு வச்சாங்க. குத்து மதிப்பா அதை ஜாயின் பண்ணி பார்த்தோம்னா மனசுல ரிஷபமா தெரியுது, கன்னியா தெரியுது, கும்பமா தெரியுது, தனுசுவா தெரியுது, துலாமா தெரியுது, பேர் வச்சாங்க. ஆனா அதுக்கு பேர் இல்லை, அதுக்கு பேர் வச்சது அதுக்கே தெரியாது. மேஷராசி கூட்டத்துக்கு தெரியுமா என் பேர் மேஷம்னு? தெரியாது, அது அரூபம். நம்ம தான் ஒரு பேர் வச்சிருக்கோம் அது அதனுடைய உருவம். அப்ப நீங்க தியானம் பண்றப்ப அந்த உருவத்தை தான் நினைக்கணும். இப்போ நான் எல்லாம் எப்படி பிராக்டிஸ் பண்ணங்க, 20 வருஷம் ரோட்ல ஒரு ஆடு போகும், ரோட்ல பாத்திருக்கோமா, பஸ்ல போறப்போ நம்ம இங்கே ஒரு ஊருக்கு போறப்போ ஒரு ஆடு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய எக்ஸ்டர்னல் பாடியை ரிமூவ் பண்ணிருங்க, அதை நட்சத்திரமா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நட்சத்திர கூட்டம் ஒண்ணு போகுது, ஆடு ஊர்ந்து போகுதுன்னா ஆடு போகல, மேஷ ராசி கூட்டம் போகுது. அதனுடைய அவுட்டர் லேயரை மட்டும் நட்சத்திரமா போட்டுருவாங்க. அங்க பிரபஞ்சத்துல அப்படித்தானே இருக்கு, பிரபஞ்சத்துல அப்படித்தானே இருக்கு. நட்சத்திரம் புள்ளி வச்ச மாதிரி அந்த புள்ளியை வச்சிருவேன் ஆடுக்கு, அது அப்படியே மூவ் பண்ணி போகும், ஜாலியா இருக்கும், பார்த்துட்டே போகலாம். ஜூல போய் பாருங்க, சிங்கத்தை போய் பார்த்தீங்கன்னா ரிஷபமா பாருங்க. இப்படி பிரபஞ்சத்தில் இருக்கிற வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினங்களை நீங்க நட்சத்திர கூட்டமா பார்க்க 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 பார்க்க, உங்க கருமையத்தில் இருக்கும் நட்சத்திர கூட்டத்தில் இருந்து வந்த சஞ்சித கர்மா, எந்த நட்சத்திர கூட்டத்திலிருந்து எந்த கர்மா உட்கார்ந்துருக்கு நமக்கு தெரியுமா? ஆக்சுவலா 12 ராசியுமே நமக்கு கருமையத்துக்குள்ள உட்காந்துருக்கு, பாவ வினைகள். யாராருக்கோ நம்ம தொந்தரவு பண்ணியிருக்கோம் முன்னோர்கள், எல்லாமே நட்சத்திர கூட்டம் உள்ள உட்கார்ந்துருக்கு. நமக்குள்ள 27 நட்சத்திரம் 12 ராசி கருமையத்துக்குள்ள உட்காந்துருக்கு. அப்ப பார்ப்பதிலும் நீங்க நட்சத்திரமாக பார்க்கப்போது எப்படி இருக்குங்க? அப்ப நாம் செய்யற நித்யானந்த தவம் வான்காந்தத்துக்கு ஹீல் பண்ணணும், நமக்கு மட்டும் உள்ள ஹீலிங் ப்ராசஸ் நடக்கக்கூடாது. நீங்க செய்யறப்ப உங்களுடைய மார்பு, உங்களுடைய நுரையீரல், உங்களுடைய இடுப்பு பகுதி, உங்களுடைய கருப்பை, உங்களுடைய சிறுநீரகம், உங்களுடைய மலத்வாரம், உங்களுடைய பிறப்புறுப்பு பகுதி, உங்களுடைய கை தோள்பட்டை, உங்களுடைய கண் வாய், உங்களுடைய தலைமுகம், உங்களுடைய கணுக்கால், உங்களுடைய தொடை, உங்களுடைய மூட்டு, உங்களுடைய பாதம், இங்க ஆற்றல் மோதுது உள்ளே. இங்கே ஆற்றல் மோதுறப்ப அங்கேயும் மோதணும், வான்காந்தத்திலையும் நீங்க அவ்வளவு திணிவு பெறணும். எனக்கு பத்தல, எனக்கு பத்தல, எனக்கு பத்தல, நான் எடுத்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். எத்தனை நாளைக்கு எடுத்துக்கிறது, எத்தனை வருஷத்துக்கு எடுத்துக்கிறது, எப்ப கொடுக்க போறோம், எப்ப கொடுக்க போறோம், எப்ப பெஸ்ட் ஹீலரா மாற போறீங்க? மனதால ஒரு ஹீல் பண்ண முடியாத ஒருத்தருக்கு இப்ப நீங்க தவம் பண்ணீங்க, வான்காதத்துல பரப்புனீங்க, 700 கோடி பேர்ல எத்தனை பேர் முழிச்சுட்டு இருந்தாங்க இந்த டைம் நமக்கு தெரியாது. எல்லாருக்கும் போகுமா போகாதா? அந்த நட்சத்திர கூட்டத்துக்குள்ள நீங்க ஹீல் பண்ணீங்கன்னா அந்த நட்சத்திர கூட்டமாக இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அது போகுமா போகாதா? ஜீசஸ் அப்படிதான் பண்ணாரு, நபிகள் அப்படிதான் பண்ணாரு, எல்லா மகான்களும் இருந்த இடத்துல இருந்தே சொல்றாங்களே. சாமி வந்து நம்ம ஆழியாருக்கு போறவங்க பொள்ளாச்சி கிட்ட போறப்பவே அவருடைய ஆற்றல் தெரியுதா இல்லையா? எப்படி தெரியும்? சரி, பொள்ளாச்சி வரைக்கும் தெரியுது, ஏன் வான்காந்தத்துல பரவாதா? சுத்தவெளியில தானே நம்ம பொள்ளாச்சி மிதந்துட்டு இருக்குது, சுத்தவெளியில தானே மதுரையும் மிதந்துட்டு இருக்கு, சுத்தவெளியில தானே திருப்பூரும் மிதந்துட்டு இருக்கு. நமக்கு தாங்க டிஸ்டன்ஸ் பாதை, காந்தத்துக்கு டிஸ்டன்ஸே இல்லையே. அப்ப பொள்ளாச்சி வரைக்கும் அவர் ஆற்றல் பரவுதுன்னா பிரபஞ்சம் வரைக்கும் பரவி இருக்காதா?
எப்படி சொல்றாரு சாமி துணிச்சலா, நீங்க எப்ப எப்ப என்ன நினைக்கிறீங்களோ அப்பையெல்லாம் நான் உங்களோட கலந்துருவேன்றாரு. அப்ப நம்ம நினைச்சா கலக்குறாரு, நினைக்கலன்னா கலக்க மாட்டாரு. ஆனா இருப்பாரு, நமக்குள்ள இருப்பாரு. அப்ப பாருங்க, நாம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணா ஒரு தெய்வீக காந்தம் நடக்கிறது. ஒரு கோயில்ல கர்ப்ப கிரகத்திற்குள்ளே இருக்கிற சிலை, தெய்வ சிலை நடக்கிறது. உண்மையிலங்க திருப்பதி பெருமாள் நடந்து வெளியில வந்தாருன்னா எப்படி இருக்கும்? கம்பீரமா மூலவர் வெளியில வராருங்க, எப்படி இருக்கும்? எவ்வளவு எனர்ஜி இருக்கும்! ஜீசஸே இப்ப வந்துடுறாருங்க, அவர்கிட்ட போக முடியுமா? வள்ளலார் வராருங்க, வள்ளலார்கிட்ட நெருங்கவே முடியாதான். அவர்கிட்ட இருக்கிற ஞான அக்னி யாரும் தாங்க மாட்டாங்களாம். அதனாலதான் அவர் ஒரு வெள்ளை ஆடை போர்த்தி கொண்டிருந்தார். அந்த ஞான அக்னி ஆற்றல், வான்காந்த ஆற்றல் உடலுக்குள்ளே பாய்ந்து வெளியில வருது. உடல் உறுப்புகளே அங்க இல்ல, அவருக்கு காந்தமா மாத்திடுறாங்க, காந்த உடலா மாத்திடுறாங்க, காந்த பந்தா மாத்திடுறாங்க. வெளியில மட்டும் இல்ல, உள்ளேயும் அது காந்த பந்தா மாறிடும். அப்ப அந்த ஆற்றலை ஒரு சாதாரண மனிதன் பக்கத்துல போய் இழுக்க முடியுமா? சாமி கிட்ட நெருங்க முடியுமா? நானியார் புத்தகம் ரிலீஸ் பண்றாங்க ஆழியார்ல, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க பரமசிவ ஐயா இன்சார்ஜ். அப்ப ஈரோடு அருளரங்கத்தை தொடச்சிட்டு இருக்கோம், சாமி ஐயா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஸ்டேஜ்ல வந்து சாமிஜி கிட்ட புக்ஸ் எல்லாம் கொடுக்கணுமா, நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்டார். ஐயா சந்தோஷம் ஐயா, கொடுக்குறேன். சாமியை பார்த்து அழக்கூடாது ஐயா சொன்னாரு, அழுதுறக்கூடாது, காலில் விழுந்துடக்கூடாது. இப்பாட்டுக்கு அவர் ஒரு அஞ்சு தடவை போயிட்டு வர வேண்டியதா இருக்கும். ஸ்டேஜுக்கு பின்னாடி அந்த ரெக்கார்டிங் ரூம்ல இருந்து தட்டில் ட்ரெயின்ல புக்கு வச்சு தருவேன், நீ கொண்டு போய் மொத்த தலைவர் ஐயாவுக்கு கொடுக்கணும். சாமி உட்கார்ந்துருப்பாங்க, காலில் கீழே விழுந்துடாத, தடதடன்னு ஆயிடும். சாமியை பார்க்குறப்ப அவர் தெய்வீக காந்தம். அவர் சொன்னாரு, அவர் தன் ஆற்றலை சுருக்கிக் கொள்வார். மனிதன் பக்கத்துல வரப்ப தன் ஆற்றலை சுருக்கிக் கொள்வார். ஆனா நமக்கு தெரியாது, சாமி பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துருப்பாரு. நித்யானந்த தவம் செஞ்சு வான்காந்தத்தோடு ஹீல் பண்ணிட்டு இருப்பாரு, நமக்கு அது நமக்கு தெரியாது. செய்யான்னு கேட்டா செய்யறங்கய்யா வா. ட்ரைனிங் கொடுத்தாரு, வெறும் டிரைவை எடுத்துட்டு போய் சும்மா போயிட்டு போயிட்டு எம்டி ஸ்டேஜ்ல சாமி வந்துட்டாங்க. சாமி வந்து ஸ்டேஜில் உட்காந்துட்டாங்க, பின்னாடி ரூம்ல இருந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தெரியும் ஸ்டேஜுக்கு பேக் சைடு இந்த கதவை திறந்துட்டு சாமியை பார்க்காம இருக்க முடியுமா? சாமி உட்காந்துருக்காங்க சைட்ல ஓரக்கண்ணில், அவரை பார்த்துக்கிட்டே போறேன். அவரை தாண்டி, அவர் காலடியை தாண்டி தான் நான் தட்டை கொண்டு போய் தலைவரையா கொடுக்குறேன். அந்த வீடியோலாம் இருக்கு. தலைவரையா அந்த புஸ்தகத்தை வாங்கி வெளியிடுறாரு. அப்பதே எங்க போனேனே எனக்கு தெரியல, என்ன ஆச்சுனே எனக்கு தெரியாது. ஒரு மணி சத்தம், ஒரு கோயில்ல ஒரு 1000 பெல் சவுண்டு கேட்டா எப்படி இருக்கும்? தொடர்ந்து பெல் சவுண்டு கேக்குது. ஆனா நான் செய்யறேன், எனக்கு என்னவோ பறக்குற மாதிரி இருந்தது. சாமி என்ன பார்த்தாரு எனக்கு அது மட்டும் தெரியும். நான் அவரை திரும்பி, அவர் சொன்னாங்க திரும்பி பார்க்க கூடாது சாமியை, நீங்க நேரா போறீங்க ஸ்டேஜ்ல தலைவர்கிட்ட கொடுக்குறீங்க, வரீங்க, திரும்பி புக் உங்களுக்கு ட்ரேல கொடுப்போம், திரும்பி கொண்டு போய் கொடுக்குறீங்க, அப்புறம் சாமி கையில கொடுக்குறீங்க. தலைவர் கையில கொடுக்குறப்பவே நான் எங்க போனேன்னு எனக்கு தெரியல. 4-5 தடவை போயிட்டு வந்தாச்சு, கை காலெல்லாம் தட 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 தடன்னு ஆடி முடிஞ்சிருச்சு ப்ரோக்ராம், முடிஞ்சிருச்சு. சாமி மௌனம் நிறைவு அன்னைக்கு பின்னாடி போய் ரூம்ல உட்காந்து அழுகுறேன். ஸ்டேஜுக்கு பின்னாடி ஐயா வந்து கேக்குறாங்க, என்னம்மா அப்படின்னாரு. என்னன்னே தெரியலங்கய்யா அப்படின்னு, எனக்கு நான் நல்லா பண்ணண்ணா, நான் ஒழுங்கா கொடுத்தேன், நான் அங்கே கீழே கீழே விழுந்துட்டேன் நான். இல்லையம்மா நீ நல்லா கொடுத்திய, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க பரமசிவய்யா, அழகா பண்ணீங்க. நீங்க சாமியை தலையை கூட வச்சு நீங்க திரும்பி பார்க்கலையே, நான் சொன்ன மாதிரியே செஞ்சீங்களே. நீங்க காலையில விழுந்துருவீங்களோ நான் நினைச்சேன், ஒன்னும் செய்யல. நீங்க கரெக்டா
தலைவருக்கு கொடுத்தீங்க, சாமிஜி கையில கொடுத்தீங்க, சாமி உங்களை பார்த்து நல்லா கையை தூக்கி வாழ்த்தினாரு. இல்லைங்கய்யா எனக்கு ஒண்ணுமே தெரியலங்கய்யா, நான் அந்தரத்துக்கு போயிட்டேங்கய்யான்னு. அப்படித்தான் நடக்கும் சிஸ்டர். குரு உங்களுக்கு முழுவதுமான ஆற்றலை கொடுத்துருக்காங்க. அவர் நித்யானந்த தவம் செய்து செய்து பிரபஞ்சம் முழுவதும் விரிஞ்சு வான்காந்தத்தோட தொடர்புல இருக்கிறாரம்மா. நம்ம போனோம்னா பந்து மாதிரி உருளைத்தான் செய்யும். நீங்க நல்லா யோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நீங்க திரும்பி போய் அருளரங்கத்துல பின்னாடி உட்காந்து அதே மாதிரி தண்ணியை குடிச்சு கொஞ்சம் உடம்பு சரியான பிறகு நேரம் போய் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்குறேன், முத்து நீ நல்லா பண்ணடி, நீ திரும்பியே பார்க்கலடி, சாமி சாமி சாமின்னு ஓடுவிய ஆழியாருக்குள்ள பின்னாடியே ஓடுவிய, எப்படி ஸ்டேஜ் கிட்ட போய் சாமியை திரும்பி கூட பார்க்கல நீ அப்படின்றாங்க. நானா பார்க்கல, கிட்டத்தட்ட எனக்கு அந்த உணர்வு ஒரு வருடம் இருந்துச்சு என் உடம்புல. நித்யானந்த தவத்தின் மகிமையை அன்றைக்கு எனக்கு உணர்த்தினவர் சாமி. அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது சிடி வந்து நான் வீடியோவை வீட்டுல போடுறப்ப நீட்டா செஞ்சிருக்கேன். ஐயா என்ன சொன்னாங்களோ கரெக்டா கொண்டு போய் சாமி கிட்ட கொடுக்குறேன், எல்லாம் இருக்கு. அந்த உணர்வு அங்க பதியப்படாது, உணர்வு அங்க பதியப்படாது, கேமரால பதியாது. பிசிக்கல் பாடி செய்து ஆனா உணர்வு பறந்துச்சு எங்கேயோ போயிடுச்சு. சாமி கையை தூக்குனதுதான் தெரியும். நான் சாமியை திரும்பி பார்த்தேன், ட்ரேல கொண்டு போய் கீழே பார்த்துட்டேன். கீழே ட்ரேலாம் வச்சிருக்காங்க, சின்ன சின்ன குட்டி குட்டி டேபிள் வச்சிருக்காங்க. அதுல கால் படாம, கால் பட்டுச்சுன்னா தடுக்கி விழுந்துருவோம். ஆழியார்ல வாலண்டியர் சர்வீஸ் பண்றது பெரிய விஷயம். ஒரு விஐபிக்கு நான் போய் பண்றேன்னா அவங்களுக்கு பத்திரமா கூட்டிட்டு போகணும். அவங்க நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க காலில் எதுவும் விழுந்துடக்கூடாது, முள்ளு குத்திடக்கூடாது, தள்ளு குத்திடக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு போகணும். அவ்வளோ ஒரு விழிப்பு நிலை வேணும். ஒரு குரு கிட்ட போறப்ப எப்படி இருந்திருக்கும்? அப்ப குரு கிட்டையவே எவ்வளோ பேர் மூத்த பேராசிரியர்கள் தான் போய் பேசி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கு எவ்வளோ ஆற்றலை கொடுத்துருப்பார் சாமி. அப்ப நித்யானந்த தவம் செய்தால் மகான்களின் ஆற்றல் நமக்கு ஹீல் ஆகும், நம்மையும் சேர்த்து அவங்க ஹீல் பண்ணுவாங்க, நாமளும் அவங்களோட சேர்த்து பிரபஞ்சத்துக்கு கொடுக்கலாம். ஆல் இன் ஒன், அலோன். அந்த அளவுக்கு நித்யானந்த தவம் செய்யணும், செய்ய முடியும். முடியும் ஏன் நம்மளால முடியாது? ஏன் முடியாது? கண்டிப்பாக முடியும். அந்த அளவு திணிவு பெற்று உடலுக்குள்ள என்னங்க இருக்கு, மிஞ்சி மிஞ்சி போனா உறுப்புகளை எண்ணி பாருங்க, எத்தனை உறுப்பு இருக்கு உடலுக்குள்ள, எத்தனை உறுப்பு இருக்கு. ஒவ்வொரு இடத்துல அது ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் அந்த உடல் உறுப்புகளை வந்து வெளியில நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா 2000 பேரை கட்டி போடுறோம் கிளாஸ்ல உட்காந்தா, காயக்கல்பம் நடத்துறோம் ஒரு திருமண மண்டபத்துல போய் 1000 பேரை நம்ம உட்கார வச்சு காயக்கல்பம் சொல்லி கொடுக்கலையா? அவங்கலாம் கட்டுப்படலையா அந்த ஒரு மணி நேரம்? அது மாதிரி உடல் உறுப்பை கட்டுப்படுத்த முடியாதா? இந்த மாதிரிதான் நீ இயங்கணும்னு சொல்ல முடியாதா? ஏய் இதயத்தை நிறுத்தி காட்டியிருக்காங்களே மகான்கள், ஏன் இந்த நித்யானந்த தவத்தை வான்காந்தத்துக்கு நம்ம நம்ம உடம்புக்குள்ள இருந்து ஏன் வான்காந்தத்துக்கு கொடுக்க முடியாது? வான்காந்தத்திலிருந்து வாங்கிக்கலாம், திரும்பி வான்காந்தத்துக்கே கொடுக்கலாமே, ஏன் முடியாது? சாமி எல்லா விஷயத்திலும் நீயும் வாங்கிக்க, எல்லாருக்கும் கொடுன்ற. நீங்க எந்த தவம் பண்றீங்களோ நீங்களும் வாங்கிக்கிறீங்க, நம்மளும் வாங்கிக்கிறோம், மற்றவங்களுக்கும் கொடுத்துடுறோம். அப்ப பெர்மனன்ட் பிச்சைக்காரங்க நம்ம. எப்படி வான்காந்தத்திலிருந்து பிச்சை வாங்குறோம், பிச்சையும் கொடுக்குறோம். அப்ப நாமளே 24 hours பிச்சைக்காரனாகவும் இருக்கிறோம், செல்வந்தனாகவும் இருக்கிறோம். வாங்கும் பொழுது பிச்சை நிலை, பிச்சை நிலை. பிச்சை என்றால் என்னிடம் போதாத இருக்கிற ஒன்றை நீ எனக்கு நிறைவேற்று, போதியமானது குடுன்னு அர்த்தம். வாங்கிட்டோம், திரும்பி கொடுக்குறோம், செல்வந்தன் ஆயிட்டோம். ரெண்டையுமே கொடுக்கறது குரு.
குரு தான் கொடுக்க முடியும். நீ பிச்சைக்காரனும் ஆக்குறது நாம தான், நாமளே செல்வந்தனாகவும் மாறி கொடுக்குறோம், வான்காந்தத்துக்கு நாமளே கொடுக்குறோம், நாமளே அதுகிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். என்னன்னா எடுக்கிறப்ப நமக்கு மட்டும்தான் வருது, எனக்கு மட்டும்தான் வான்காந்தம் பிச்சை போடுது, நான் கொடுக்குறப்ப உலகத்துக்கே கொடுக்குறேன். யார் மிகப்பெரிய செல்வந்தன்? பிச்சைக்கார ரூபத்துல இருக்கிற செல்வந்தன் தான் உண்மையான செல்வந்தன். எப்படி வசதி? வாங்கி உலகத்துக்கு கொடுக்கலாமா, வாங்கிக்கிட்டே இருக்கலாம். நித்யானந்த தவத்துல எவ்வளவு ரகசியம் இருக்கு தெரியுமா? வருங்காலங்களில் அதை பார்க்கலாம், சரிங்களா? அப்ப நித்யானந்த தவம் என்பது கிவ் அண்ட் டேக் பாலிசி. டேக் அண்ட் கிவ் பாலிசி. நான் நடந்தனா என் உடம்புல இருந்து காந்தம் போகணும், வீடு ஃபுல்லா ஹீல் ஆகணும், என்னை சுற்றி என்னுடைய ஆறா மூணு அடியை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னுடைய ஆற்றல் போகணும் சொல்லக்கூடாது. எடுத்த வீட்டுல பக்கத்து வீட்டுல அம்மா தாய் நான் இன்னைக்கான அந்த பண்ணிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு நான் என் ஆற்றலை கொடுக்குறேன்னா சொல்லக்கூடாது. நீங்க பாட்டுக்கு வாசல் போட்டுங்க, நீங்க பாட்டுக்கு கோலம் போடுங்க, நீங்க பாட்டுக்கு கடைக்கு போங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, சமுதாய சட்ட திட்டத்தை மதிக்கணும். உண்மை நான் நித்யானந்த தவம் பண்ணிட்டேன்னு திமுறுல நம்ம மாஸ்க் போடாமனா நான் தான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் போனோம், அவ்வளவுதான். இதுதான் அகங்காரம், தாழ்வு மனப்பான்மையின் பித்தலாட்டம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸின் சேஃப்டி மெஷர் இஸ் ஈக்குவல் டு அகங்காரம். தாழ்வு மனப்பான்மையின் பித்தலாட்டம் இஸ் ஈக்குவல் டு அகங்காரம். ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கங்க, சாமி இருக்கல, இன்னும் கூட ஒன்றும் தெரியாத மாதிரி பூலோகத்தில் சுத்திட்டு இருக்கிறாரே, அவரை விடவா நம்ம? எத்தனை மகான்கள் ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க பிரபஞ்சத்துல, நீங்க நித்யானந்த தவம் செஞ்சு பிரபஞ்சத்துல விரியிறப்ப உங்களுக்கு ஹீல் யார் யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். அறிவார எந்த மகான் எங்க உட்கார்ந்துட்டு எந்த பூமி மேல, தமிழ்நாட்டு எல்லை, தமிழ்நாட்டுடைய பூமத்திய ரேகைன்னு சொல்றாங்க, அதுக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் வான்காந்தத்துல, இன்னொருத்தர் அமெரிக்கால உட்காந்து ஹீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. எந்தெந்த நாட்டு மேல யார் யார் எந்தெந்த மகான்கள் வான்காந்தத்துல பரவி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்கணும். நித்யானந்த தவம் பண்ணீங்கன்னா நீங்க அறியணும், பூமி மேல நீங்க சுத்தணும், நம்ம காந்த ஆற்றல் சுத்தணும், வான்காந்தத்துல சுத்தணும். சுத்தும் பொழுது பார்க்கணும், அந்த திணிவு தெரியணும். ஒவ்வொரு நாட்டு எல்லையை மேலேயும் நீங்க சுத்துறப்ப, உங்களுடைய காந்தம் சுத்துறப்ப அங்க யார் உட்கார்ந்து இந்த ப்ராசஸ பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பார்த்துட்டு அந்த மகானுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு, ஹலோ சாமி ஹவார் யூ, ஓ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா சாமி, என்னையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் அப்படியே சுத்திட்டு வரேன். டாட்டா காட்டிட்டே போகணும் அறிவுல. இந்த பூமி உருண்டையில ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு இடத்த தனக்காக பிடிச்சுக்கொண்டு ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்துல ஜாஸ்தியா கண்டுபிடிங்க நம்ம சாமி எங்க இருக்கிறாருன்னு. நித்யானந்த தவம் பண்ணுங்க, கண்டுபிடிங்க. பேரியக்க மண்டல தவம் சாதாரண தவம் நினைக்கிறீங்களா? சக்திகள தவம் சாதாரண தவமா? சிவகல தவம் சாதாரண தவமா? தாவோயிசம், திபெத் யோகம், கிரியா யோகம், தீட்சை வாங்கின அன்னைக்கு நான் அவ்வளவு அழுதேன். ஒவ்வொரு தீட்சை நான் வாங்கிட்டு வரப்போவோம், உன்னதமான மகான பிடிச்சிட்டோமே நம்ம. நித்யானந்த தவம் செய்வோம், இந்த உலகுக்கே வேர்ல்டு பெஸ்ட் ஹீலர்ஸ் ஆக மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் மாறுவோம். வாழ்க வளம். உடம்புடன் விமலா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வந்து ஒரு சிறப்பா